லக்ஷ்மிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து என்னென்னா, பிரியாணிக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா, கத்திரிக்காய் பச்சடி. அது இந்த ரெசிபி வந்து எனக்கு என்னோடய தங்கை சொல்லி கொடுத்தது. தேங்க்யூ சீதா. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நான் கடாயை சுட வச்சு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து 150 கிராம் அந்த பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். அதை வந்து நீட் நீட்டாக வெட்டி சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிஞ்சு கத்திரிக்காய், அது அப்புறம் கருவேப்பிலை, 2 மிளகாய் நீட்டாக கீறி வச்சு சேர்த்துருக்கேன் நான். நம்ம நல்லெண்ணெய் சுட வச்சுட்டு அதில் வந்து மிளகு, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிஞ்சு கத்திரிக்காய் வந்து நீட் நீட்டாக வெட்டி அது சேர்த்துருக்கேன். இல்லை நீட்டாக பாதி பாதியாக வெட்டி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த 2 மிளகாய் வந்து கீறி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து இந்த எண்ணெயிலே வதங்கணும். அதுக்குள்ளே நான் வந்து தேவையான இது கருப்பு எள்ளும் வேர்க்கடலையும், வறுத்த வேர்க்கடலை, அது வந்து எள்ளு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனும் வேர்க்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூனும் 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அது வதங்கிறதுக்குள்ளே. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன், அதுவும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். ஸோ இதை வதங்கட்டும், அதுக்குள்ளே நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து எனக்கு 1-5 மினிட்ஸ் ஆச்சு வதங்குறதுக்கு. அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து இதை பாருங்கள், இது வந்து அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் கருப்பு எள்ளும் அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கொதிக்க விடலாம். ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுக்கு வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. என் தங்கச்சி சொல்லி கொடுத்தது. ஸோ நான் எப்போ பிரியாணி பண்ணாலும் நான் இது தான் பண்ணிடுறது. ஈஸியும் வேறு இது. ஸோ இதை வந்து இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வைப்போம். பாருங்கள், நல்ல மிளகாய் ஸ்மெல்லு எல்லாம் போயெடுத்து இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை நம்ம சேர்த்துக்கலாம். புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஆனால் நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ சேர்த்துக்கோங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ நல்லா இந்த புளி இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இன்னும் 2 மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விடுவோம். பாருங்கள், இது வந்து எல்லாமே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பச்சை ஸ்மெல்லில் போய் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிம்பிள் வேறு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.